வள்ளுமுடன் ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுகுமா எழுந்தருளி சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் இன்றைய வரிகள் தலைப்பு உண்மை. உண்மைக்கு வாய்மை என்றொரு பெயர் உண்டு. வாய்மை என்பது பொய் சொல்லாமை ஆகும். வாய்மையே வெல்லும் என்பது நமது நாட்டில் தோன்றிய அனைத்து மகான்களினுடைய கருத்து. தூய்மையாம் விளைவு தரும் சொற்கள் அனைத்துமே வாய்மையாம் அவை வாழ்வின் வளம் காத்து சிறப்பளிக்கும் என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்றார்கள். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதென்றும் தீமை இல்லாத சொலல் அப்படின்னு வேதாத்திரியும் வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. தீமை அளிக்காத விதத்தில் சொல்லுவதே வாய்மை என்கிறார் வள்ளுவர். அதாவது வாய்மை என்பது வேறொன்றும் இல்லை, எந்த உயிருக்கும் தீமை வராதபடி கூறுவதே ஆகும். பிறரை துன்புறுத்தாத அளவில் பேசுபவை அனைத்துமே வாய்மை என்று பொருள்படுகின்றது என்பதை இதன் மூலம் நம்ம அறிந்து கொள்கிறோம். பொய் பேசுகிறாங்க, இவர்கள் பேசும் பொய் நமக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம், நாம் வேண்டுமானால் அவர்களின் நடை உடை இவைகளிலிருந்து இவர்கள் பொய்யே பேச மாட்டார்கள் என்றும் எண்ணலாம். ஆனால் பொய் பேசுபவர்களின் மனதிற்கு தெரியும் அல்லவா? எனவே பொய்யே பேசக்கூடாது என்று சொல்வதற்கு பதிலாக தன் நெஞ்சம் அறிய பொய் சொல்லக்கூடாது என்கிறார். நெஞ்சத்திற்கு தெரியும் அல்லவா பொய்யா மெய்யா என்று. எனவேதான் மனம் அறிய பொய் சொல்லக்கூடாது என்றார் பெரியோர்களும் கூறினார். தன் மனது உணர்த்திய பின்னரும் பொய்யுரைத்தால் இந்த பொய்யானது அவர்களை சும்மா விடக்கூடாது, சும்மா விடாது அப்படி சுட்டுவிடும் என்கிறார் வள்ளுவர். தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உள்ளென்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உடலை கெடுத்துவிடும். உண்மைக்கு மாறாக பேசும்போது உடலுக்கும் மனதுக்கும் பொருந்தாமை ஏற்பட்டு நம் உடலுக்குள்ள நோய்கள் உண்டாகுது அப்படின்னு நம்ம மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க. வாய்மையை பின்பற்றவோ முடியாது என்றும், வாய்மை பின்பற்றினால் வாழ்வில் உயர முடியாது என்றும், இந்த உலகத்தில் வாழ முடியாது என்றும் தவறான ஒரு கருத்து நிலவி கொண்டு வருகிறது. இதற்கு காரணம் வாய்மையின் தத்துவத்தை அதன் மேன்மையை முழுமையாக உணராததா ஆகும். உண்மையே பேசுவதால் பிறருக்கு பாதிப்பு உண்டாகும் என்றால் அந்த இடத்துல மட்டுமே அந்த உண்மையை பேசாமல் இருப்பது நல்லது. எந்த சூழ்நிலையிலும் எந்த உண்மையை பேசினால் நன்மை ஏற்படுமோ அந்த சூழ்நிலையில மட்டுமே உண்மை எடுத்து கூறுவது ரொம்ப ரொம்ப அவசியம். வாய்மையை விடுத்து பொய்யை மொழியும் போது உடனடியாக லாபம் கிடைக்கிறது என்பது சில சமயங்களில் உண்மையாக இருக்கலாம், ஆனால் அது உண்மையான லாபம் அன்று. அந்த நேரத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பொய்யான ஒரு இன்பத் தோற்றம், பொய்யினால் வரும் பின் விளைவுகள் பெரும் நஷ்டத்தையும் பாதிப்பையும் தான் ஏற்படுத்தும். அதனால இதை லாபம் என கூறுவது நம்மளுடைய அறியாமையில தான் ஆகும். நம்மிடத்திலே வரும் வார்த்தைகள் உண்மையாக இருக்கணும், நமக்கும் பிறருக்கும் நன்மைகளை தருவதாக இருக்கணும். நன்மைகளை தரும் உண்மையை கூட அழகா மென்மையா எடுத்து சொல்லணும். மற்றவர்களின் மனம் புண்படாத விதத்துல இனிமையாகவும் கூறணும். அப்படி அளவாக பேசணும், அன்பாக பேசணும்,
போன்ற பண்புகளை கடைபிடித்தாலே வாழ்வில் தொடர்ச்சியும் தொடர்ந்து வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். ஒரு உண்மையை எந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு மகரிஷி அழகா சொல்லியிருக்காரு. அந்த உண்மையை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லலாம், ஆனா அந்த இடத்துல உண்மையை சொன்னா பாதிப்பு அவங்களுக்கு இருக்குன்னா அந்த நேரத்துல அந்த உண்மையை சொல்லாம ஒரு பொய்ய சொல்லலாம் அவங்கள காப்பாற்றும் போது. அப்பதான் வாழ்வில தொடர்ந்து வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்று சொல்றார் அடுத்த அந்த வேதாத்திரி மகரிஷி. வாழ்க வல்லமுடன். நன்றிகள் அம்மா வாய்ப்பு கொடுத்ததுக்கு. வாழ்க வல்லமுடன். வாழ்க வல்லமுடன். நன்றிகள் அம்மா. உண்மையை பற்றி மிகவும் அருமையாக சொன்னீங்க. உண்மைதான், அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது நல்ல விளக்கமாக சொன்னீங்க. அருமையா இருந்தது. வாழ்க வல்லமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்ததாக ஞான களஞ்சிய கவி பாடல் விளக்கம் அளிக்க ஞானாசிரியர் அருள்நிதி பிரேமா அம்மா பேராசிரியர் அருள்நிதி பிரேமா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இணைப்பில் இணைந்துள்ள அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல அருள் தந்தை அவங்க 1981 எழுதின ஒரு பாட்டு, யோக வாழ்வு அப்படிங்கிற தலைப்புல இருக்கு. அதாவது யோகம்னா என்னன்னு சொல்லி முதல் பாட்டுல சொல்றாங்க. அடுத்த பாட்டுல அந்த வாழ்வு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி அதை ஒரு பாட்டா சொல்றாங்க சுவாமிஜி. மெய்ப்பொருளாம் அறிவுக்கு மூலமான மேன்மை அறிந்து அப்பொருள்தான் என்றும் எங்கும் எப்பொருளிலும் எல்லா உயிர்களோடும் இயங்குங்கால் அழுத்தம் ஒலி ஒளி சுவைகள் செப்பு மனம் எண்ணம் என்ற ஆறாய் ஆற்றும் சிறப்புகளை வினை விளைவை உணர்ந்து வாழும் ஒப்பு ஊமையற்ற நெறி ஒழுக்கம் ஈகை உயர் கடமை பிறழாது வாழ்வதே யோகம் அப்படின்னு சொல்றாங்க. சாமிஜியோட ஒரு பாட்டு எடுத்தாலே போதும், அதுலயே அப்படியே அந்த வேதாத்திரி அத்தனையுமே அதுல அடங்கிடுற மாதிரிதான் இருக்கும். எந்த ஒரு பாட்டை எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணாலும் அவ்வளவு ஒரு சிறப்பு மேன்மையை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இதுல மெய்ப்பொருளாம் அறிவுக்கு மூலமான அப்படிங்கிறாங்க முதல் வரியில. அப்போ மெய்ப்பொருள் தான் அறிவாக வந்திருக்கிறது. அப்ப மெய்ப்பொருள்னா எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மெய்ப்பொருளாக இருப்பது சிவன்தான், அதனுடைய அசைவாக இருப்பது பரமானு, அதனுடைய கூட்டமாக இருப்பது தோற்றம். எந்த பொருளிடத்துலையும் நாம காணக்கூடிய எல்லா பொருள்களிலையுமே அந்த எல்லாம் வல்ல இறைநிலையே தன்னிருக்க சூழ்ந்தழைத்து மாற்றலால் அணுவாக வந்ததுனால அங்க முற்றறிவாக இருந்த சிவம் இங்க வந்து சிற்றறிவாக இந்த பொருளிலேயே அறிவாகத்தான் இயங்கி கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம வந்து முதல் முதல் நமக்கு தாருள் தந்தையாக உணர்த்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல கூட சொல்லுவாங்க, தெய்வம் வேறு அறிவு வேறு என்றால் திசை மாறும் சிந்தனைக்கே மயக்கம் அப்படிம்பாங்க. அப்போ அந்த மெய்ப்பொருள் தான் அறிவாக எல்லாவற்றிலையுமே இருந்து இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு, அது முற்றறிவு, இது சிற்றறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 6வது அறிவு நம்ம பெற்ற நம்ம எதை சிந்தனை எடுத்துக்கணும் அப்படின்னு, என்னுடைய மூலம் எது, எது எனக்குள்ள இருந்து இத்தனை நடந்து கொண்டிருக்கிறது, இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் எது இயக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற சிந்தனைக்கு வரும்போது அதுதான் 6வது அறிவு. அதுதான் அப்போ நமக்குள்ள இருந்து எது இயங்கி கொண்டிருக்கிறது, எது இயக்கி கொண்டிருக்கிறது, இயங்கும் இயக்கும் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பாட்டுல கூட சாமிஜி. அப்போ அதுதான் அருள் பிரகாச வள்ளலார் கூட குறிப்பிடுவாரு, அதாவது அண்ட விசாரம் பிண்ட விசாரம் சத் விசாரம் இதை பண்ணிக்கிட்டே இருந்தார் சொல்லுவாரு. இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து பண்ணா கூட போதும் நம்ம, அதாவது அண்ட விசாரம்ங்கிறது இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் கோடான கோடி கோடான கோடி நட்சத்திரங்களையும் கோள்களையும் எது இயக்கி கொண்டிருக்கிறதோ, எது தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறதோ அதை பத்தி ஒரு சிந்தனையை பத்தி ஒரு ஆராய்ச்சி. அதுல நம்ம மிக 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 மிக
துரியாக இருக்கிற நம்மளுடைய உடலை பற்றி ஆராய்ச்சி, தன்னை பற்றி ஆராய்ச்சி, தன் உடல் உடல்ல இயங்குற இயக்கம் இயங்குற சக்தியை பற்றி ஆராய்ச்சி, இதெல்லாம் அதான் அது அண்ட விசாரம், இது பிண்ட விசாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிண்ட விசாரத்தை நம்ம தன் அதாவது தன்னை உணர்ந்தால் தலைவனை உணரலாம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறிய அறிவை அறிந்த பின் தன்னுள் தானே இருந்து அர்ச்சித்தானே அப்படின்னு திருமூல தெய்வம் சொல்வார். அந்த மாதிரி தன்னை அறிவதற்கு அப்ப அந்த அந்த பேரறிவு தான் இது சிற்றறிவாக இயங்கி கொண்டிருக்குது. அந்த சிற்றறிவு வந்து அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அதுதான் வந்து எப்பொருளிலும் எல்லா உயிர்களோடும் இயங்குங்கள் அழுத்தம் ஒலி ஒளி சுவைகள் செப்பு மனம் எண்ணம் என்ற ஆராய் ஆற்றும் சிறப்பு. இது வந்து இது வந்து ஒரு சிறப்பு, இது சிறப்பு. அதான் ஞான கருவிகள்னு சொல்லுவாங்க. இந்த கருவிகள் மூலமாக தான் இந்த அழுத்தம் ஒலி ஒளி சுவைகளை உணர்றோம் நம்ம. அது எண்ணமாக வருது நமக்கு. அப்ப இந்த ஆறினுடைய சிறப்புகளையும் நாம வந்து உணர்ந்து நம்மளுடைய மேன்மையை உணரணும். அதாவது இறைநிலைக்கு வந்து அதாவது இறைநிலை என்பது பேர் ஆற்றலாகும். ஆனா அங்க வந்து இன்பமோ துன்பமோ நன்மையோ தீமையோ இல்லை. அது மனிதனாக வந்த அப்புறம்தான் அதனுடைய சிறப்புகளையே உணர முடியும் அப்படிங்கிறாங்க. அதுதான் ஆறாவது அறிவு. அப்போ இந்த சிறப்புகளை சிறப்பும் இருக்கு, இதுல வினை விளைவும் இருக்கு. அதனால சிறப்புங்கிறது ஒரு பக்கம், வினை விளைவுங்கிறது ஒரு பக்கம். அந்த வினை விளைவை உணர்ந்து அதாவது உணர்ந்து வாழும்போது தான் ஒப்பு ஊமையற்ற நெறியான அந்த ஒழுக்கம் கடம் ஒழுக்கம் கடமை ஈகைன்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டுல சுவாமிஜி வந்து கொடுத்துருக்கிறது ஒழுக்கம் ஈகை உயர் கடமை பிறழாத வாழ்வே யோகம்ங்கிறாங்க. அப்ப உப்பு ஊமையற்ற அந்த அந்த ஒழுக்கம் ஈகை கடமையோட வாழும்போது அதுக்கு ஒப்புதலும் ஒப்பும் சொல்ல முடியாது, ஊமையும் சொல்ல முடியாது. ஒப்பு ஊமையற்ற ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு பொருளா தான் இருக்கு. இந்த ரெண்டு வார்த்தையும் நமக்கு கொடுத்துருக்கும் போது அது அதனுடைய மேன்மை இன்னும் நம்ம சிறப்பா நம்ம உணரணும். ஒப்பு ஊமையற்ற நெறிங்கிறாங்க வாழ்க்கை நெறி. அப்ப ஒழுக்கம் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒழுக்கம் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ மனதுக்கோ துன்பம் வராத வாழ்வுதான் ஒழுக்கம்னு நமக்கு ஒரு டெஃபினேஷன். முதல்ல ஒழுக்கம்னா நம்ம என்னவோ ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஒழுங்கா வீட்டை அடிக்கிறது, நல்லா வச்சுக்கிறது, எல்லாமே எல்லாம் ஒழுக்கம்தான். அதுவும் ஒழுக்கம் இல்லாம இல்லை. ஆனா இதன் முக்கியமானது நமக்கு வந்து ரொம்ப எளிய முறையில ஒழுக்கம் என்பது இது மாதிரி டெஃபினேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப தனக்கும் துன்பம் கொடுத்தக்கூடாது, மற்றவங்களுக்கும் துன்பம் கொடுக்க கூடாது, இதுதான் ஒழுக்கம்னு சொல்றாங்க. அதுதான் இரண்டு ஒழுக்க பண்பாடா நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஈகை, அது எல்லாருக்குமே தெரியும். முடியாதவங்களுக்கு, வாழ தெரியாதவங்களுக்கு, வாழ முடியாதவங்களுக்கு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு செய்யறது ஈகை. அப்போ கடமை, அது உயர் கடமைன்னு சொல்லிட்டாங்க சுவாமிஜி. அந்த உயர் கடமைங்கிறது போது அதுதான் கர்மயோகம் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த ஒரு செய்ய கடமைங்கிறத நம்ம பார்த்தோம்னாக்க அது வந்து கல்லும் மரமும் மோன நிலையில் நின்று கடமை தவறாமல் செயலாற்றும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் சொகம் கட்டி ஏனோ சமூகத்தை மறக்கலாமோன்னு இன்னொரு பாட்டுல சொல்லுவாங்க. அப்போ கடமை என்பது நம்மளுடைய வாழ்க்கைய அன்றாட வாழ்க்கைய அதுதான் கர்ம யோகம். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதனோட முழு ஈடுபாட்டோட அதனுடைய நன்மை தீமைகளை ஆராய்ச்சி பண்ணி நல்லதையே செய்யக்கூடிய ஒரு எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒரு செயலை செய்யும்போது அது நன்மையாகவே முடியும், நல்லதாகவே இருக்கும். அதுதான் கடமை, உயர் கடமைங்கிற அந்த அதுதான் நம்ம கடைசியா நம்மளுடைய வாழ்க்கையில வாழ வேண்டியது. எப்படின்னாக்க இந்த இறைநிலையை நமக்குள்ள உணர்ந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள்ட்டையும் உணர்ந்து பிரபஞ்சம் பூரா அதுதான் நடத்தி கொண்டு இருக்கிறது என்பதையும் உணர்ந்து அந்த கடமை தவறாத வாழ்வு தான் யோக வாழ்வு. போய் நம்ம வந்து எல்லாருக்குமே நன்மையே செய்வோம். எப்பொழுதும் நல்லது எண்ணம் சொல் செயலில் நல்லதையே, அது மனித பிறவி மனித உயர் பிறவியதன் பெருமை உணர வேண்டும். மனம் உயிர் அறி மெய்ப்பொருள் ஒன்றான ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும்ங்கிறாங்க இன்னொரு பாட்டுல சுவாமிஜி. அந்த மாதிரி இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து வந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த நோக்கத்துக்கு மாறாத
ஒரு செயலை செய்து கொண்டு நம்மளுடைய மனதை வைத்து கொண்டு அந்த இறைநிலையோடு எப்போதுமே அதுதான் நமக்குள்ள இருந்து அதனை நடத்திக்கிட்டு இருக்கு என்று சொல்லிக்கொண்டு நம்ம வாழும் பொழுது நம்ம மற்றவங்களுக்கு எந்த வித நன்மையே செய்வோம் என்று சொல்லி இந்த அளவுல இந்த சிந்தனைக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த இணைப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். எப்பொழுதுமே இறைநிலையோடு இணைந்திருப்போம், சிந்தித்திருப்போம், சேர்ந்திருப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றிம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகளம்மா. அருமையானதொரு விளக்கம், அருமையாக இருந்ததும்மா. வாழ்க வளமுடன். இறுதி நிறைவை நோக்கி உலக நல வாழ்த்து பாட பெண் ஞானாசிரியர் வனஜா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வழக வளமுடன்மா. உலக நல வாழ்த்து. உலகம் எல்லாம் பருவ மழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற. Yes, Amma, be blessed. Today we are going to see the effect and the good vibrations as per Maharishi Aya. What is the state of one's mind when blessings a person? It is one of the kindness towards that person. One radiates good waves at the time, or one could not bring oneself to bless. He has already explained in a lot of places how a wave radiating from any source has five functions: clash, reflection, refraction, penetration, and interaction. If you direct a thought to another person, what really happens? The wave of your thought clashes on the person, and a portion of it is reflected back to you. Another portion refracts, another penetrates, another interacts, and so on. So, once you start a thought, these five functions follow and are thereafter continuous according to the law of nature. So, when you practice the positive thoughts, good vibrations emanate from you. Accordingly, when you bless someone, you are automatically also get blessed. So this is the psychology of the act of blessings. So everyone, when we are saying Vaazhga Valamudan to all others, please ensure that whatever your blessings to other people, it is come back to you. And so always, whenever time permits, please bless the universe, bless all your friends, all your family members, all your close relatives, even including your enemies. Please bless them as Vaazhga Valamudan, Vaazhga Valamudan, Vaazhga Valamudan. If you say n number of times, you will get the n number of blessings without fail. So please, whenever possible, open our heart and say Vaazhga Valamudan to all the people. So you will also get benefited by blessing other people. Be blessed, be blessed, be blessed. Vaazhga Valamudan amma.